வணக்கம். தினமணி .com-இன் செய்திகள் சில வரிகளில். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுல் காந்திக்கு மீண்டும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் June 13 நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கரோனா பாதிப்பு இருப்பது உறுதியான நிலையில் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்தில் முக்கிய கட்சிகளின் சார்பில் மனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் போட்டியிட்ட கா கல்யாணசுந்தரம், KRN ராஜேஷ்குமார், ஆர் கிரிராஜன் ஆகியோரும், அதிமுக சார்பில் CV சண்முகம், ஆர் தர்மர் ஆகியோரும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பா சிதம்பரம் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில் பொதுவெளியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் மர்ம நபர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு சேரன் மாதேவியைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அஞ்சும் மோட்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 500 மீட்டர் ரைஃபிள் 3 பிரிவில் பங்கேற்ற மோட்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றதன் மூலம் இந்தியா வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. இயக்குநர் அட்லி இயக்கத்தில் நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் உருவாகி வரும் ஜவான் திரைப்படம் அடுத்த ஆண்டு June 2 வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. நடிகை நயன்தாரா நாயகியாக நடித்துள்ள இந்த திரைப்படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகிறது. தினமணி .com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.